ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிஜி வித் பாண்டா செக்ஷன் நம்ம உங்கள் பாண்டா லாஸ்ட் வீடியோவில் நம்ம செட்டிங்கில் பேசிக் அண்ட் கிராஃபிக்ஸ் கேட்ட கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த டிஜி வித் பாண்டா செக்ஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ பக்கமே ஏதாச்சும் வந்தீங்க அப்படின்னா மேலே கார்டுலையும் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் லிங்க் போடுவேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டிஜி வித் பாண்டா செக்ஷனை பற்றி ஒரு ஐடியா கிடைக்குங்க கைஸ் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா நெஸ்ட்டு கே நெஸ்ட் கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆடியோ இந்த மூணு கேட்டகரியை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ் ஸோ இன்றைக்கி வீடியோ எண்டில் நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆடியோ இந்த கேட்டகரியில் கேட்டகரியை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் கைஸ் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலை பற்றி பார்ப்போம் கண்ட்ரோலில் பேசிக்காக வந்து எல்லோரும் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டூ ஃபிங்கர் த்ரீ ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் ஃபைவ் ஃபிங்கர் மேஜராக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் சிக்ஸ் செவனுன்னு போவோம் ஸோ இந்த ஃபைவ் மேஜர் செட்டப்பில் எதுக்கு வந்து அவங்க ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாங்க ஃபைவ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன யூஸ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து டூ ஃபிங்கர் தம் தம்லேருந்து இருந்து வந்து நீங்கள் த்ரீ ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் த்ரீ ஃபிங்கர் கூட பிரச்சனை இல்லை த்ரீ ஃபிங்கருக்கு அப்புறம் ஃபோர் ஃபைவ் அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு மேஜராக என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தா அக்யூரன்சி அப்படியே அடி வாங்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிங்கர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களுக்கு அக்யூரன்சி அடிவாங்கும் அது நீங்கள் கயகா யூஸ் பண்ணாலும் பார்க்கல நீங்கள் வந்து நான் கயகா ப்ளேயராக இருந்தாலும் பார்க்கல என்ன இருந்தாலும் உங்களுக்கு அக்யூரன்ஸி அடிவாங்க எதனால அப்படின்னா உங்களுக்கு ஃபோனோட க்ரிப் க்ரிப் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் நீங்கள் ஹெச் பண்ணி ஹெச் பண்ணால் ஃபோனோட கிரிப் வந்து கம்மியாகும் அதுவும் தென் வந்து மசில் மெமரி மெம் மசில் மெமரிக்கு வந்து ஹெவி ஒர்க் இருக்கும் ஸோ இது போல் சின்ன சின்ன ரீசன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அக்யூரன்ஸை ஆடிவாங்க உங்களோட அக்யூவன்ஸியை வந்து ஒரே லெவலில் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண முடியாது இதே நீங்கள் தம் தம் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி வாங்காது பட் ஏன் இவங்க வந்து அடி வாங்குறதுன்னு தெரிஞ்சும் இந்த ஃபிங்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க அவங்களோட ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அந்த ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு பின்னாடி திரும்பி அடிக்க முடியும் அவங்களால டக்குன்னு ஜூம் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் யாராச்சும் அடிக்கிறாங்கன்னு தரேன்னா டக்குன்னு ப்ரூவின் பண்ணி அடிக்க முடியும் ஸோ இதனால தான் வந்து அவங்க மெயினாக வந்து அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இதில் என்ன நம்ம மெயினாக பார்க்க போவோம் அப்படின்னா இனி யாராச்சும் கண்ட்ரோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து டூ ஃபிங்கர் த்ரீ ஃபிங்கர் செட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ஃபோர் ஃபைவ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது மெயினாக வந்து இந்த 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 கண்ட்ரோல்ஸ் அதுக்கு கீழே பீப்புள்ஸை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் செக் பண்ணுவோம் ஒன்று வந்து ஆக்டிவ் பர்சன் ஒன்று வந்து இன்ஆக்டிவ் பர்சன் ஆக்டிவ் பர்சன் நம்ம யாரை வீன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து அவங்களோட ஃபிங்கர் மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது போல் பர்சன்ஸ் வந்து ஈஸியாக வந்து தம்பிலே விளாட்லாம் மேக்சிமம் இந்த த்ரீ ஃபிங்கர்லேயே விளாட முடியும் பட் இன்ஆக்டிவ் பர்சன்ஸுக்கு ஃபிங்கர் மூமெண்ட் வந்து ரொம்ப இருக்கும் அவங்கனால வந்து தம்பில் த்ரீ ஃபிங்கரில் விளாட போது அவங்க நிறைய இடத்துல வந்து ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிற இடத்துல அவங்களால ரிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியாமல் இருக்கும் ஸோ அது போல் ப்ராப்ளம்ஸ் அவங்க நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க ஃபோர் ஃபிங்கர் ஃபைவ் ஃபிங்கருக்கு போவாங்க ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டிவாக இருக்க சில 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 பீப்புள்ஸ் சில பிளேயர்ஸுக்கு வந்து என்ன என்ன தெரியாது அப்படின்னா நம்ம ஆக்டிவ் பர்சன் நம்ம வந்து தம்பிலே விளாட முடியும் நம்ம வந்து த்ரீ ஃபோர் ஃபிங்கர் போவே வேணாம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அவங்களுக்கு வராது எல்லா பேசிக்காக எப்படி தாட் இருக்கும் அப்படின்னா த்ரீ ஃபோர் ஃபிங்கர் சுவிட்சாக ப்ரோ ப்ளேயர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிங்கர் சுவிட்ச் விளாந்தால் சூப்பர விளையலாம் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ் இந்த பப்ஜி மொபைலுக்குள்ளவாக பிகினர்ஸுக்கு அப்படி தான் தாட் இருக்கும் ஸோ அப்படி கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஆக்டிவாக ஆக்டிவான பர்சன் உங்கள் ஃபிங்கர் மூமெண்ட் வந்து நார்மலாகவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தம் ட்ரீ ஃபிங்கர் அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸ் இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் அந்த ஃபிங்கர்லேயே வந்து உங்களால் ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியும் ஸோ பிகினர்ஸ் இது வந்து முக்கியமாக பிகினர்ஸுக்கு தான் சொல்கிறது பப்ஜி மொபைலில் யாராச்சும் இப்போ தான் எந்த காக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட செட்டப் கண்ட்ரோல் செட்டப்பை இது போல் ஃபோர் ஃபிங்கருக்கு வைக்காமல் தம் பிளேயர் டூ ஃபிங்கர் அண்ட் த்ரீ ஃபிங்கருக்கு வைங்க அதே ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் ஒருத்தர் புதுசாக பப்ஜி மொபைல் எடுத்து காக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஆக்டிவ் பர்சன் ஃபிங்கர் மூமெண்ட்லாம் எனக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஃபிங்கர் போய் சஜெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஃபோர் ஃபிங்கருக்கு மேலே ஃபைவ் ஃபிங்கர் சஜஸ்ட் பண்ணுறது நான் விரும்பவே மாட்டேன் ஏன்னா ஃபோர் ஃபிங்கரே போடும் உங்களால் வந்து எல்லா எல்லா விதமாகவும் வந்து ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிறதுக்கு ஃபோர் ஃபிங்கரே வந்து உங்களுக்கு கரெக்டாக பற்றும் ஸோ ஃபைவ் ஃபிங்கர் போகணுன்னு அவசியமே இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோர் ஃபிங்கர்லேயும் உங்கள் செட்டப்பை வச்சுக்க பாருங்கள் ஸோ கண்ட்ரோல் செட்டப்பில் வந்து இன்னொன்று மேஜராக வந்து எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா பட்டனையும் வந்து ஒரே சைடில் வச்சு ஒவ்வொரு ஃபிங்கருக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க லைக் லெஃப்ட் சைடில் வந்து ஃபயர் பட்டன் வச்சுட்டு ரைட் சைடில் தம்புக்கு எந்த பத்தனும் கொடுக்காம ரைட் சைடு மேலே ஃபோர் ஃபிங்கருக்கு மட்டும் இங்கே மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கேயே எல்லா பத்தனையும் கூப்பிட்டு அந்த ஃபிங்கருக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க மிச்ச ஃபிங்கருக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படி போது அந்த ஒரு ஃபிங்கர் தான் வந்து நிறையா பத்தன் கூட வந்து மாற்றி 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 ஒர்க் ஆகிட்டு இருக்குது மிச்ச ஃபிங்கர்ஸ் வந்து ஒவ்வொரு பத்தன் கூட மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஃபோர் ஃபிங்கர் வச்சுருக்கீங்கிற அந்த முழு யூஸே உங்களுக்கு கிடையாது ஸோ எப்பவுமே கண்ட்ரோல் செட் பண்ணும் கூட ஈக்குவலாக வந்து பட்டன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட ஃபிங்கருக்கு ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி கண்ட்ரோல் செட் பண்ண பாருங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபோர் ஃபிங்கர் அந்த கிளாஸ் செட்டப்போட ஃபுல் யூசேஜ் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரே ஃபிங்கரில் எல்லா பட்டனையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோர் ஃபிங்கர்னு சொன்னீங்கன்னா அதை விட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பட்டன்ஸ் இது பண்ணி போடுறது தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ யாராச்சும் புதுசாக கண்ட்ரோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் ஃபைவ் ஃபிங்கருக்கு செட் செட்டை வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஈக்குவலாக பட்டன்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிற மாதிரி கண்ட்ரோல் செட் பண்ணுங்கள் அப்படின் தான் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன் செகண்ட் திங் இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி இப்போ சென்சிட்டிவிட்டி கேட்டகரியில் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்சிட்டிவிட்டியில் எது எடுக்குதுன்னு பார்த்துடலாம் கேமரா சென்சிட்டிவிட்டி ஃப்ரீ லுக் அந்த பேக் அவங்க ஃப்ரீ லுக்குன்னு போட்டுருக்காங்க தேர்டு பர்சன் கேமரா அப்படின்னா ஐபால் ஐபாலோட சென்சிட்டிவிட்டி அது தேர்டு பர்சனோட கேமில் இதே வந்து அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்சன் கேமரான்னு இருக்கும் அதே ஃபஸ்ட் பர்சனோட கேமில் எஃப்பிபி கேமில் ஐபாலோட சென்சிட்டிவிட்டி தான் அது அப்போ வந்து இந்த நார்மல் கேமரா சென்சிட்டிவிட்டி எதுக்குன்னு கேட்டால் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது மோஸ்ட்டாக ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு நார்மலாக கேமரா இது பண்ணுறீங்களா தென் வந்து பெக் பண்ண பண்ணும்போது நீங்கள் ரூம் மேட்சஸ் பெக் பண்ணோமோ அப்போ கேமரா தைப்பீங்களா அதுக்கு தான் வந்து இந்த நார்மல் கேமரா சென்சிட்டிவிட்டி வரும் அடுத்தது கீழே கேமரா கேட்டகரியில் தேர்ட் பர்சன் ஃபஸ்ட் பர்சன் ரெட் டாட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்து வைப்பாங்க இதில் வந்து இந்த கேமரா சென்சிட்டிவிட்டி எதுக்கு வைக்காது அப்படின்னா நீங்கள் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப வச்சு நகத்துறது தான் அந்த கேமரா சென்சிட்டிவிட்டி இவங்க நான் ஐக்ராஸ்கோப் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ எந்த எய்மையாளையா இப்போ நான் வந்து எய் பாருங்க இப்போ நான் வந்து தம்ப வச்சு எய் மாற்றிட்டு இருக்கேன் இது வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து கேமரா சென்ஸ்டியூட்டி ஒர்க் ஆகும் இது வந்து வெட் டாத்துக்கும் ஒர்க் ஆகும் தென் வந்து ஸ்கோப்புக்கும் ஒர்க் ஆகும் தென் வந்து எயிட் ஸ்கோப்புக்கும் ஒர்க் ஆகும் ஸோ வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி சும்மா எய்ம் வைக்கிறதுக்கு வந்து இந்த கேமரா சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது இந்த கேமரா சென்சிட்டிவிட்டி இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஸ்கோப் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஏடிஎஸ் ஏடிஎஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த இருக்கா கன் எடுத்து ஜூம் பண்ணி இப்போ எய்ம் பண்ணுறது வந்து கேமரா சென்சிட்டிவிட்டி ஆனால் சுடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அது அந்த அந்த சுடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏரியஸ் ஒர்க் ஆரம்பிச்சிடும் நீங்கள் சுடாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிங்கரை வச்சு நகர்த்தது எல்லாமே ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி ஏரிய சென்சிட்டிவிட்டி எதுக்கு மு முக்கியமாக அப்படின்னு பார்த்தா உங்களோட கன்னோட ரீக்காயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரிய சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ வந்து அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஆகும் இங்கே சுற்றத்திற்கிங்க அப்படின்னா டக்குனு நீ எய்ம் இது பண்ணி ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கும் வந்து உங்களுக்கு மெயினாக ஒர்க் ஆகும் ஏடிஎஸ் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கேமரா சென்சிட்டிவிட்டி அண்ட் ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி ரெண்டுமே வந்து ஒவ்வொரு இதுக்கும் வைங்க லை பற்றி தேர்ட் பெர்சன் நோஸ்கோப் அப்படின்னா இங்கே ஒன் டுவெண்ட்டி மேலே கேமரா கேட்குறீங்கன்னா ஏரியஸ் ஒன் டுவெண்ட்டி வைங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் இது இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும் இப்போ வீக்காவில் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அதை அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து ஏரியஸ் அண்ட் கேமரா ஓ இப்போ டெஸ்கோப்பு ஏரியா கேமரா இருக்கிறீங்க அப்படின்னா அதே ஏரியஸ்க்கு வைங்க ஈக்குவலாக வைங்க தென் வந்து கயரோஸ்கோப் கைரோஸ்கோப் அப்படின்னா வந்து நான் இதுக்கு முன்னணவீதியிலே வந்து கயோஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி வைப்பேன் அதோடய அது வந்து செட்டிங் பேசிக் அதில் போனீங்கன்னா கையோஸ்கோப் ஆன் ஆல்வேஸ் ஆனா இருக்கும் நான் வந்து போன வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை காட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே நான் லிங்க் கொடுக்க கீழே லிங்க் கொடுக்க போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க அங்கே இந்த வீடியோ க்ளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ இங்கே கையோஸ்கோப்போட சென்சிட்டிவிட்டியை பற்றி நம்ம பேசுவோம் கைரோஸ்கோப்போட சென்சிட்டிவிட்டி வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி ஆஃப் கைவோ ஆஃப் கைவோ மீன்ஸ் ஆஃப் கைவலையும் ஆஃப் தம்பளையும் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து இந்த ஆஃப் கைவோ வந்து லைக் ஸ்கோப்பானும் யூஸ் பண்ணுவாங்க ஃபுல் கைவுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் ஆஃப் மீன்ஸ் எதை சொல்கிறேன் அப்படின்னா பாடி கைவாலையும் பாடி கையை வச்சு நகர்த்துவாங்க அதான் ஆஃப் கைவோ அது ஸ்கோப்பானுக்கும் பண்ணுவாங்க ஃபுல் கைவோ லைக் ஃபுல் கைவுக்கும் அப்படி யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் கைவோ யூஸ் பண்ணுவாங்க அதுலேயே வந்து எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா சென்சிட்டி லோவாக வச்சுப்பாங்க லைக் டூ ஹண்ட்ரட் ஸ்ப்ரேக்கெல்லாம் வந்து ஒன் நைன்டி ஃபோர் டூ தேர்ட்டி அப்படி வச்சுப்பாங்க அது வந்து லைக் லோ சென்சிட்டிவிட்டி வச்சு கைரோஸ்கோப் ஆடுகிறது இது நான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஹை சென்சிட்டிவிட்டி வச்சு கைரோஸ்கோப் ஆடுறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது பாருங்க உங்களுக்கு ஃபோர் ஸ்கோப் பார்த்தும் அது லிட்டரலி அது த்ரீ ஹண்ட்ரட் ஆக ஏன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் சென்சிட்டிவிட்டி தான் கம்மி ஸோ இது வந்து ஃபுல் கைவோ ஃபுல் கைவோ தென் ஃபுல் சென்சிட்டிவிட்டி ரொம்பவும் ஹை சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக வச்சு வளர்ந்துருக்கிறது ஸோ இது போல் கேட்டகரி இந்த மூணு கேட்டகிரிலலாம் மோஸ்ட்டாக வந்து கைரோஸ்கோப் ப்ளேஸ் சென்சிட்டிவிட்டியாக வச்சுப்பாங்க ஸோ இது இது வந்து எதுனால அப்படின்னா இப்போ ஹையர் சென்சிட்டிவிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை வந்து மேலே கீழே ஆற்றுறீங்களே ஆற்றி நீங்கள் வீக்காக கண்ட்ரோல் பண்ணுறீங்களே அது வந்து ரொம்ப ரூபா ஆற்ற வேணாம் அது லைக் அந்த ஆற்றுகிறது அந்த ஃபோனை மூவ் பண்ணிக்கிறது பேர் வந்து தில்ட் ஃபோன் க்ளிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் ரொம்ப ரூபா ரொம்ப க்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஃபுல்லாக இது வச்சிங்கன்னா சென்சிட்டிவிட்டி ஆச்சு இதே கம்மியாக வச்சீங்க அப்படின்னா ரொம்ப தில் பண்ணுற மாதிரி அவசியம் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் எதில் நீங்கள் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்சிட்டிவிட்டி தான் வந்து பெஸ்ட்டு கயோஸ்கோப் என்ன பொறுத்த வைக்கும் ஸோ சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ டேப் போகலாம் ஆடியோவில் வந்து நான் ஏன் அல்ட்டாக வச்சுருக்கேன் மோஸ்ட் பீப்புள் வந்து அல்ட்டாக நல்லா இல்லை அல்ட்டாக வந்து மாறி இருக்குது சவுண்டெல்லாம் வந்து பேஸில் பேஸ் இது பண்ணுற மாதிரி தும் தும் தும்னு கேட்குது அப்படின்லாம் வந்து லைக் சொல்லியிருக்காங்க நானே வந்து நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன் இது எதுனால அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து சவுண்டை நீங்கள் நார் ஹையில் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே 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 இந்த டிஸ்டன்ஸில் யாராவது சுடுறாங்களோ யாராவது ஓடுறாங்கன்னா அது ஒரு லெவலில் கேட்கும் அல்ட்டுங்கிறது இங்கே சுட இங்கே அதே இங்கே சுடுகிறது இல்லை இங்கே ஓடுகிற சவுண்டு வந்து கொஞ்சம் லெவல் ஹெச்சாக கேட்கும் ஸோ அப்போ இங்கே க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக கேட்கும் அந்த கன் சவுண்டு அதனால தான் ஹெவியாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தென் வந்து அல்டாவில் வந்து அந்த கார் வெஹிக்கிளோட சவுண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அக்யூர்ட்டாக கொடுத்து வைப்பாங்க லைக் கீர் ஷிஃப்டிங்லாம் மாற்றினா எப்படி இருக்கும் அதுபோல் கீர் ஷிஃப்டு மாறி 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 கார் போகிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சவுண்ட் வைஸ்லாம் அந்த அல்டாவில் கொடுத்து வைப்பாங்க பட் இந்த அல்டா வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து உங்களால் ஃபுட் ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியும் லைக் இங்கே தான் இப்படி தான் ஒருத்த ஓடி போகலாம் லைக் இப்படி தான் வந்து ஒருத்த ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஈஸியாக உங்களால் ட்ரேஸ் பண்ண எங்கே அப்படின்னா நிறையா காம்பவுண்ட்ஸ் பில்டிங்ஸ் பொச்சு நீக்கி இல்லைனா ஜார்ஜபுள் கண்டெய்னர் அதுபோல் கசகசன்னு இருக்கிற இடத்துல ஒருத்த தான் இப்படி தான் ஓடி போவான் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும் ஹை ஹையாக ஒரு அல்ட்டாக வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ அல்ட்ரா யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அல்ட்ரா சவுண்டில் இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அல்ட்ரா யூஸ் பண்ண கூட உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராப் யூஸ் ட்ராப் ஆகும் ஸோ வந்து அதனால மோஸ்ட் ஆஃப் தி பீப்பல் அல்ட்ரா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க இல்லைன்னா ஆண்ட்ராய்டிலே வந்து நல்ல மொபைல் வச்சுருக்கீங்க ஹைகண்ட் மொபைல் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக அல்ட்ரா யூஸ் பண்ணலாம் ஹையர் ஹேண்ட் மொபைல்ஸ் பட்ஜெட் மொபைல்ஸு தென் வந்து லோ ஹேண்ட் மொபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அழுத்தியாக யூஸ் பண்ணுங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல பட் உங்களுக்கு லேக் ஆகும் அதையும் நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தென் வந்து இதில் என்னோடய ஸ்மால் என்னோடய சஜெஷன் என்ன அப்படின்னா ஸ்பீக்கரோட வாய்ஸ் வந்து எல்லாம் ஒவ்வொரு லெவலில் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ரேங்க் புஷ் பிளேயரோ இல்லை காம்படிட்டிவ் பிளேயரோ எதுவாக இருந்தாலும் ஸ்பீக்கர்ல அவங்க டீமேட் பேசுகிற அந்த லெவலை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க க்ளோஸ் ரேஞ்சி அப்போ உங்கள் டீமேட் பேசுனாங்க அப்படின்னா வந்து அது உங்களை கேட்கவே கூடாது அந்த லெவலில் இருக்கணும் அதே போல் லைக் என்ன சொல்ல எங்கேயாச்சும் கன் ஃபயர் சவுண்ட் கன் ஃப கன் ஃபைட் நடந்ததுக்கு மாற்றி மாற்றி சுட்டு தூக்கும் அப்படின்னா அந்த தான் வந்து டீமேட் சவு பேசுகிற சவுண்டை விட கன் ஃபைட் சவுண்டு தான் வந்து எச்சாக இருக்கணும் டீமேட் பேசுகிற சவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்கணும் எதுனால அப்படின்னா உங்களுக்கு தான் சொன்னல லைக் அந்த க்ளோஸ் ரேஞ்சி ஃபைட்டில் வந்து இந்த ஃபுட் ப்ரிண்ட்டு ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்கள் டீமேட் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க 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 சவுண்டுனால் வந்து இதை த்ளீர் பண்ண முடியாமல் போகும் நமக்கு இதுதான் வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்டாக இருக்கும் க்ளோஸ் இன்டி ஃபைட்டில் ஸோ அதனால வந்து அதோடய லெவலை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டீம்மேட்டோட அவங்களோட மைக்ரோஃபோன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி அந்த ஆடியோ இந்த கேட்டகரியை பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பிக்கப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பிக்கப்புக்கு ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பிக்கப் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நம்ம தில்ஸ் பேசிக்காக கேஷுவல் பிளேயர்ஸ் என்னென்ன தில்ஸ் யூஸ் பண்ணும் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் என்னென்ன தில்ஸ் யூஸ் பண்ணுவோம் வார்ம் அப் டில் இது போல் டில்ஸில் பேசிக்லேருந்து நம்ம போகலாம் கைஸ் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி அந்த ஆடியோ இந்த கேட்டகரியை பற்றி பேசிருப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து பிக்கப்பை பற்றி பேசணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பிக் போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் பிக்கப்புக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பிக்கப்பை பற்றி பேசிட்டு நெக்ஸ்ட்டு வீக் நம்ம வந்து டில்ஸ் பேசிக் டில்ஸ் கேஷுவல் டீஸ் தின் வந்து வார்மப்புக்கு தில்ஸ் அதுபோல் தில்ஸில் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் கைஸ் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க மோஸ்ட்டாக வந்து பப்ஜியில் பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோ மூலமாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பில் பக்கன் பத்தனையே அமைக்க விடுங்க ஐஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் பை பாய் யூ டேக் கேர்